வணக்கம் விவாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொலஸ்ட்ரால் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், உங்களோட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு 8 இயற்கையான வழிகள் பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாவதற்கு காரணத்தை பார்க்கலாம். ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது தான். அதிலேயும் தற்போது கடைகளில் அனைவரும் விரும்பி சாப்பிடும் சுவைமிக்க உணவுப் பொருட்கள் அனைத்திலுமே கொழுப்புகள் தான் பெருமளவில் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு அதனால் உடலில் தங்குற கொழுப்புகளை கரைப்பதற்கு, தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கு கூட யாருக்கும் நேரம் கிடைக்கிறது கிடையாது. இதனால் 60 வயதில் வரக்கூடிய இதய நோயானது 30 வயசுலேயே நிறைய பேருக்கு வந்துடுது. இது எல்லாத்திற்குமே மூல காரணம் இளம் வயதிலேயே கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட்றது தான். இந்த மாதிரி இளம் வயதில் சாப்பிட்ட கொழுப்புகள் உடலில் அப்படியே தங்கி அதனால் உடல் பருமன் அடைகிறதோட இதே நோக்கியும் ஆளாகிறாங்க. இந்த மாதிரி தங்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இரத்த குழாய்கள் மற்றும் இதர முக்கியமான உறுப்புகளில் படிந்து இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இறுதியில் மாரடைப்பை ஏற்படுத்தி இளம் வயதிலேயே இறப்புக்கு வழிவகுக்குது. அதற்காக கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை தொடக்கூடாது அப்படின்னு கிடையாது, நல்ல கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து உணவில் சேர்த்து கொள்வதன் மூலமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதோட இதயமும் நன்கு செயல்படும். அந்த வகையில் உடலில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் 8 விதமான இயற்கையான வழிகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக ஆரோக்கியமான கொழுப்புகளை நாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்ரூட் பருப்புகள், ஆளி விதைகள், சியா விதைகள் மற்றும் கொழுப்பு நிறைந்த மீன்கள், அதாவது சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மற்றும் மத்தி மீன், இந்த மாதிரி ஒமேகாத்ரி கொழுப்பமிடங்கள் நிறைந்த உணவுகளை சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வீக்கம் மற்றும் ட்ரைக்ளைசரைடுகள் ரெண்டையுமே ஒமேகாத்ரி மூலம் குறைக்கலாம். அடுத்ததாக கொழுப்பை குறைக்க மூலிகைகள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயம், வெந்தய விதையில் கேலக்டோமனன் மற்றும் நார்ச்சத்து நிறைய இருக்குது. இது பசியை கட்டுப்படுத்தி சாப்பிட்ட திருப்தியை ஊக்குவிக்கும். இது குறைந்த கலோரியை உட்கொள்ளல் மற்றும் எடை இழப்புக்கு பங்களிக்கும். அடுத்ததாக பூண்டு, பூண்டில் அல்லிசின் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கொழுப்பை எரிக்க உதவி செய்யும். அடுத்த மூலிகை மஞ்சள், மஞ்சளில் உள்ள குர்குமின் எடை மேலாண்மைக்கு உதவி செய்யும். இதில் ஆக்சிஜனேற்ற பண்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு நிறைய இருக்குது. இது கொழுப்பு செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் உடல் பருமன் தொடர்பான வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யும். கெட்ட கொழுப்பை கரைக்கும் மூலிகைகளில் அடுத்ததான் நெல்லிக்காய். வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் அளிக்கும் நன்மைகளில் இதய நோய்களை தடுப்பதும் ஒன்று. இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும். நெல்லிக்காய் உடலின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். அடுத்த மூலிகை இஞ்சி. இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் அதன் தெர்மோஜெனிக் விளைவுக்காக அறியப்படுது. இது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் கொழுப்பை எரிக்கிறதுக்கும் உதவி செய்யும். அதன் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மேம்பட்ட செரிமானம் மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் பங்களிக்கும். அடுத்த மூலிகை ஜீரகம். ஜீரக விதைகளில் உள்ள குமிழ்நாளிகைடு செரிமானத்தை மேம்படுத்தும், வளர்சிதை மாற்ற விகிதத்தையும் அதிகரிக்கும். அதோட இரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவதையும் தடுக்கும். இந்த மூலிகைகளோடு சேர்த்து சோம்பு, திரிப்பலா, கேன் மிளகு, லவங்கப்பட்டை இதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். மூன்றாவதாக உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்க சீரான உணவுகளை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சீரான உணவில் முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், மிளிந்த இறைச்சி அதாவது கோழி, மீன் மற்றும் பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆரோக்கியமான கொழுப்புகள் அப்படின்னு சொன்னால் வெண்ணெய், நட்ஸு, விதைகள் மற்றும் ஆளிவெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். சீரான உணவில் என்னென்ன சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னா, பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள், டிரான்ஸ் கொழுப்பு மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகளை குறைக்கணும். நான்காவதாக உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்க எடையை எப்படி மேலாண்மை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சீரான உணவு மற்றும் அடிக்கடி உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உங்களோட எடையை கட்டுக்குள் வச்சுருக்க முடியும். கூடுதல் எடையை குறைப்பதனால பொது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி எள்ளியல் கொழுப்பையும் குறைக்க முடியும். அதனால் உடலில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடையை எப்போதும் கட்டுக்குள் வச்சுருக்கணும். அடுத்ததாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளில் சர்க்கரை வரம்புக்கு மீறாமல் இருக்கணும். ஏன்னா இவை கொலஸ்ட்ரால் அளவை அதிகப்படுத்தலாம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை நிரப்பப்பட்ட பானங்கள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகள் இதெல்லாம் சாப்பிடுவதை தவிர்க்கணும். ஆறாவதாக உடற்பயிற்சி. சைக்கிள் ஓட்டுதல், நீச்சல், ஜாக்கிங் அல்லது விறுவிறுப்பான நடைப்பயிற்சி போன்ற வழக்கமான செயல்பாடுகளில் நம்ம ஈடுபடணும். உடற்பயிற்சி எல்லியல் கொழுப்பை குறைப்பதாகவும் ஹெச்எல் கொழுப்பை அதிகரிக்க செய்வதாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் உடற்பயிற்சி செய்யணும். ஏழாவதாக கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். ஓட்ஸு, பீன்ஸு, பருப்பு, சிட்ரஸ் மற்றும் கேரட்டு, பழங்கள், காய்கறிகள் போன்ற கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கணும். இது உடலில் சேரக்கூடிய எல்லியல் கொழுப்பின் அளவை குறைப்பதற்கு உதவி செய்யும்.
அதனால் கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கோங்க. எட்டாவதாக புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதை தவிர்ப்பது. அதிகப்படியான குடிப்பழக்கம் மற்றும் மதுப்பழக்கம் எதிர்மறையான உடல்நல தாக்கங்களை ஏற்படுத்தும். ஆல்கஹாலின் பயன்பாடு மற்றும் புகைப்பிடித்தல் ரெண்டுமே எல்லியல் அளவை அதிகரிக்கும். அதனால் மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தல் ரெண்டு பழக்கத்தையும் குறைத்து கொள்வது நல்லது. உங்களோட வாழ்க்கை முறை அல்லது உணவில் குறிப்பிடத்தக்க மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி உங்களோட மருத்துவரை ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு உங்களோட வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறையில் மாற்றம் செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோவில் உடலில் கெட்ட கொழுப்பு சேர்வதற்கான காரணத்தை பற்றியும் அதை குறைக்கும் 8 இயற்கையான வழிமுறைகளை பற்றியும் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.